ஹாய், ஹலோ சார். நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் கேட்கக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் தமிழ் 100 மார்க் இருக்கும், ஜிகே 100 மார்க் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஜிகேவில் கேட்கக்கூடிய சில முக்கியமான கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். அந்த ஜிகே கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டான கொஸ்டின்ஸும் இருக்குது, எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸும் இருக்குது சார். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் வீடியோ. நம்ம தமிழ்நாட்டில் கேட்குற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே இந்த ஜிகே பொருந்தும். எஸ், வெரி மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் சார் இது. ஓகே சார், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐஎஸ்ஆர்ஓ அப்படின்னா இஸ்ரோன்னு சொல்லுவோம், இந்திய விண்வெளி ஆய்வு மையத்துடைய புதிய தலைவர் யார்? 2022 நியமிக்கப்பட்டவர் சோம்நாத், எஸ் சோம்நாத். இந்த கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். இவருக்கு முன்னாடி சிவன் இருந்தார், அதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் சார். வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். அடுத்தபடியாக, தற்போது இந்திய தலைமை நீதிபதி யார், அதாவது இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜ் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் எங்கே இருக்குது? இந்தியாவுடைய தலைமை நீதிமன்றம் டெல்லியில் இருக்குது. அந்த தலைமை நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி யார் அப்படின்னா, 48வது தலைமை நீதிபதி தான் ரமணா அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அப்படின்றதும் ஒரு ஜிகே இல்லையா? இது அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்திய தலைமை நீதிபதியின், அதாவது சாரி, இந்திய உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்னு கேட்டால் கானியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உச்ச நீதிமன்றத்துடைய முதல் தலைமை நீதிபதி கானியா. தற்பொழுது இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கிறவர் ரமணா, 48. இவருடைய பதவிக்காலம் இன்னும் ஒரு மாதம் 1.5 மாசத்தில் முடிய போகுது. 49வதாக வர ஆள் தான் ஜே லலித். இவரை வெரி இம்பார்ட்டண்ட், எதிர்பார்க்கலாம் இந்த கொஸ்டினை. ஸோ 49வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னு கேட்டால் ஜே லலித். இன்னும் அப்பாயிண்ட் பண்ணலை, அப்பாயிண்ட் பண்ண போவாங்க. இன்னும் 1 மாதம் 1.5 மாதத்தில் அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே சார், இப்போ சில ஜிகே கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்களேன். ஒன்றும் இல்லை, இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவர் யார்? இப்போ இருக்கக்கூடிய தலைவர் தான் சுஷில் சந்திரா அப்படின்னு சொல்கிறோம். இவர் 24வது, அதுதான் முக்கியம், 24வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர். ஓகேவா? அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவர் அவர் தான் சொல்கிறோம், சுஷில் சந்திரா. ஓகே, ஆனால் ஃபஸ்ட்டு இருந்தது யார், அதுவும் சில ஜிகேவில் கேட்டிருக்காங்க. சுகுமார் சென். இந்த சுகுமார் சென் அடிக்கடி வந்திருப்பாங்க. என்னென்னா, இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் முதல் தலைவரா சுகுமாசன், தற்போதைய தலைவர் சுஷில் சந்திரா. அவர் எத்தனாவதுன்னு கேட்டால் 24. ஓகே, இப்போ இன்னொரு கொஸ்டின் சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போ தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குன்னு கேட்டால் டெல்லியில் இருக்குது. இந்த தேர்தல் ஆணையத்துக்கு சமஸ்கிருத பேர் தான் நிர்வாஞ்சன் சதன். அதாவது கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, நிர்வாஞ்சன் சதன் என்பது எவற்றை குறிக்கும் அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தை குறிக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். இந்திய பாராளுமன்றம் இருக்கு இல்லையா டெல்லியில், இந்த பாராளுமன்றத்துக்கான சமஸ்கிருத பேர் தான் சன்சத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, இன்னொரு கொஸ்டின் சொல்கிறோம் பாருங்க. இந்திய தேர்தல் ஆணையம் ஜனவரி 25 1950 தான் ஸ்டார்ட் பண்ணப்படுது. அதனால தான் ஜனவரி 25 எலெக்ஷன் டே அப்படின்னு சொல்லுவோம், நம்ம ஓட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அதுதான் ஜனவரி 25 தேர்தல் ஆணையத்துடைய தினம் அன்னைக்கு தான். எஸ், இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் எந்த நாட்டை பின்பற்றி நம்ம நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் யூகே. யூகேனா யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்துன்னு சொல்கிறோம். ஸோ இங்கிலாந்தை பின்பற்றி தான் நம்ம தேர்தல் நடத்துகிறோம். நம்முடைய பாராளுமன்ற முறை கூட இங்கிலாந்தை பின்பற்றி தான் இருக்குது. இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சார். இப்போ தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொன்னால் தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடும் ஷரத்து என்ன, அதாவது ஆர்டிக்கல் என்ன, விதி என்ன அப்படின்னு கேட்பாங்க. 324. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க இல்லையா, தலைமை தேர்தல் ஆணையர்னு ஒருத்தர் இருப்பார், ப்ளஸ் 2 பேர் அவருக்கான அசிஸ்டன்ட் இருப்பாங்க இல்லையா, இவங்களாம் யாருக்கு நிகர் அப்படின்னு, யாருக்கு நிகர்னா ஈக்குவல் அப்படின்னா யார் கூட கம்பேர் பண்ணப்படுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளோட கம்பேர் பண்ணுறாங்க. திரும்ப சொல்கிறேன், உச்ச நீதிமன்ற நீதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கிடையாது. எஸ், ஓகே, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கிடையாது. அந்த தலைமைன்னு சொன்னால் அது ஜனாதிபதிக்கு ஈக்குவல் அப்படி போயிடணும். ஸோ இதுலேயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்னா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து ஜனாதிபதியான ஒருத்தவர் யார் அப்படின்னா இதயதுல்லா. அவர் பேர் இதயதுல்லா. இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்போ இதில் நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா, இந்திய தேர்தல் ஆணையர்கள் யாரோடு ஒப்பிடப்படுகிறார்கள், இல்லை யாருக்கு இணை அப்படின்னு கேட்டால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இணை. ஓகே, இந்த தேர்தல் ஆணையர்களை யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறா, யார் நியமிக்கிறான்னு கேட்டால் ஜனாதிபதி தான் நியமிக்கிறார். யார் பதவி நீக்கம் பண்ணணும், ஜனாதிபதி தான் பண்ணணும். ஆனால் எப்படி பண்ணணும்னா, ஒரு ஜட்ஜை எப்படி வந்து நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க, அதாவது ஜட்ஜை எப்படி பதவியிலேருந்து தூக்குவீங்கன்னா, பாராளுமன்றத்தில் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்துலேயுமே பில் பாஸ் பண்ணி, ஸோ அதில் பாஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் ஜனாதிபதி நீக்குவார். அதே ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த தேர்தல் ஆணையருக்கும் ஃபாலோ பண்ணணும்.
தலைமை தேர்தல் ஆணையருக்கு இந்த ப்ரொசீஜர் ஓகே. ஆனால் அவருக்கு கீழே இருக்காங்க இல்லையா ரெண்டு பேர், இவங்களுக்கு என்னன்னா முக்கியமாக இந்த தலைமை தேர்தல் ஆணையருடைய பரிந்துரை வேணும், கூடுதலாக இது வேணும், அவ்வளோதான் சார் விஷயம். ஸோ இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ கொஸ்டின் சிம்பிளாக கேட்டால், தலைமை தேர்தல் ஆணையர் அண்டு தேர்தல் ஆணையர்களை யார் நியமிக்கிறாங்கன்னு கேட்டால் ஜனாதிபதின்னு சொல்லணும். இப்போ இன்னொரு கொஸ்டின் உங்ககிட்ட நான் என்ன கேட்குறேன்னா, 18 வயசு வந்த உடனே ஓட்டு போடணும்னு சொல்கிறோம்ல, அதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 326, இதுவும் கொஸ்டினில் கேட்பாங்க சார். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஆர்டிஐ அப்படின்னா தகவல் அறியும் உரிமை சட்டம், இது ரிப்பீட்டான கொஸ்டின். இந்த சட்டம் எப்போ போட்டாங்கன்னா 2005 மட்டும்தான் கேட்பாங்க, டேட்டோட தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. அக்டோபர் 12, எஸ் ஓகேவா, 10வது மாதம் 12வது தேதி தான் ஆர்டிஐ வந்தது, தகவல் அறியும் உரிமை சட்டம், 30 நாளுக்குள்ளே தகவல் கொடுக்கணும், இது முக்கியமான விஷயம். ஓகே, இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இந்திய உச்சநீதிமன்றம் துவக்கம் அப்படின்னு கேட்டால் அதுவும் 1950 தான், ஜான்வரி 28. ஸோ ஜான்வரி 25 எலெக்ஷன் கமிஷன், ஜான்வரி 28 உச்சநீதிமன்றம் தொடக்கம். ஸோ இதை வந்து நீதிக்கான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரா காந்தி பீரியடில் ஒரு விஷயம் நடந்தது என்னென்னா, நீதிமன்றமே எங்களுக்கான கருப்பு தினம் அப்படின்னு ஒரு தினத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க, ஏப்ரல் 26, இந்த டேட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கான ரீசன் நான் பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன் சார். ஓகேவா, எஸ். இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இந்த நீதிமன்றத்தை பொறுத்தளவில், அதாவது இந்திய தலைமை நீதிபதி இருக்காங்க இல்லையா, இந்த நீதிபதிகள் வரிசையில் அதிக காலம் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தது யார் அப்படின்னு கேட்டால், YV சந்திரசூட். இந்த சந்திரசூட் தான் நீண்ட கால தலைமை நீதிபதியாக இந்தியாவில் இருந்தார். அதே போல் குறைந்த கால தலைமை நீதிபதி யார் அப்படின்னு கேட்டால், கே என் சிங். இந்த சிங்ன்ற பேர் இப்போ நிதி கமிஷன் வச்சாங்க பார்த்தியா, 2020-25, அந்த பேருடைய அந்த நிதி கமிஷனுக்கான தலைவரும் இந்த சிங் தான். ஆனால் இனிஷியல் பார்த்துக்கணும், என்கே சிங்கா என்னன்றதை இனிஷியல் பார்த்துக்கணும். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதயதுல்லா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா சார். ஸோ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து ஜனாதிபதியானவர் இவர் தான் இதயதுல்லா. ஓகே சார், வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்கள்.